பக்கத்துல இருக்கிற அகரம் கிராமத்துல 2000 வருடங்கள் பழமையான சுடுமண் சிற்பம் கிடைச்சிருக்கு. இந்த சுடுமண் சிற்பம் சொல்ல வர வரலாற்று செய்தி என்ன? கண்டிப்பா, அதாவது இது ஒரு அற்புதமான விளக்கம். நம்மளுடைய தொல்லியல் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இதை வந்து ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்னு வந்து இதுக்கு ஒரு பெயர் சூட்டியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2000 ஆண்டுகள் மறைந்திருந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் மகள் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அதை நம்ம பார்த்துட்டே பேசலாம், அதை பார்த்தா புரியும். ஸோ இதுதான் அந்த தமிழ் பொண்ணு, நம்ம அண்ணன் பேசினது. இந்த தமிழ் பொண்ணு தான் நம்மளுடைய அகரம் அகழ்வாய்வில் கிடச்சிருக்கு. ஸோ கிடைத்த உருவம் இது. ஸோ அந்த கொண்டையோடு கிடச்சிருக்கு, அதான் ஸ்பெஷல். ஸோ இந்த கொண்டை எப்படி இருக்கும், இது மூக்கு கண்கள் இந்த காது பகுதிகள் எப்படி இருக்கும், இந்த கொண்டை வந்து இடது பக்கமாக எந்த மாதிரி வந்து மடிஞ்சு வந்திருக்கு, ஸோ வளைவாக இருக்குது, ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு லைன் டயக்ராமாக நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ அப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரே சிங்கிள் ஷாட்டில் பார்க்கும்போது ஈஸியாக புரியுங்கிறதுக்காக இந்த டயக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ இது கிடைச்சது வந்து இந்த உருவம் தான். ஸோ இது வந்து சுடுமண்ணிலான ஒரு மண் சிற்பம். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான அகழ்வாராய்ச்சியை பார்க்கும் பொழுது நாணயங்கள், பானைகள், பானை ஓடுகள், பானை மூடிகள், கீரல்கள், இது மாதிரி வளையல்கள், இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே வருது. ஆதாரங்கள் வந்து அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அதில் முதன் முதலாக இந்த அகரம் அகழ்வாயுவில் வந்து இந்த சுடுமண் சிற்பம் கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, வைகைக்கரை நாகரிகம் வந்து ஒரு மிகப்பெரிய நாகரிகம், அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் என்பதை இது வந்து தீர்மானிக்குது. ஸோ எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடுமண்ணுடைய அமைப்பு, அதனுடைய ஒவ்வொரு நுணுக்கமான வேலைப்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இன்னும் வந்து நம்ம முறைப்படுத்தி இதை வந்து இன்னும் கார்பன் டெஸ்டிங் பண்ணும் பொழுது 2000லேருந்து 2600லேருந்து இன்னும் கூடுதலான வருஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ உள்ள இந்த சிற்பம், ஏற்கனவே உள்ள கட்டுமானங்கள், ஏற்கனவே உள்ள கோவில் சிற்பங்கள், இதுக்கு முன்னாடி கிடைச்சமான அந்த பொருட்களோடு ஒப்பிடும் பொழுது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2600 சொல்லி இப்போ நம்ம கணக்கிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் அமைச்சர் அவர்கள் பதிவிலே வந்து இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு தமிழ் மகள்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டைல், அதாவது இந்த இதில் கொண்டா இருக்குது பாருங்கள், இப்போல்லாம் இந்த வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய சிகை அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சரி. ஸோ இந்த ஸ்டைல் எல்லாமே அப்போவே அத்துப்படின்னு வந்து அவருக்குரிய ஒரு நகைச்சுவை பாணியில் ஒரு மென்மையான தன்மையில வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த ஸ்டைலெல்லாம் அந்த காலத்திலே அத்துப்படின்ட்டார். அப்போது இப்போ உள்ள இந்த நவநாகரியத்தில் உள்ள இந்த சிகை அலங்காரம் எல்லாம் அப்போவே நம்மளுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாகவே இருந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய நாகரிகம் எப்படியாற்பட்ட ஒரு நாகரிகம், அதாவது ஒரு தமிழன் வந்து ஒரு அழகுணர்ச்சி மிக்கவன், தன்னை அழகுபடுத்தி காட்டக்கூடியவன் அப்படிங்கிறது இதில் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய நாகரிகங்கள் எல்லாமே ஒரு இரண்டாம் நிலை நாகரிகம் திரு நம்ம இது இல்லை, ஐ மீன் நம்ம இப்போ இந்த மாதிரியான பொருட்கள், நாணயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டு வர்றது ஒரு இரண்டாம் நிலை நாகரிகத்தில் தமிழ்நாடு இல்லைங்கிற ஒரு பார்வை வந்து இருந்துச்சு. ஆனால் அந்த பார்வையெல்லாம் சுக்குநூறாக உடைச்சிருக்கு இந்த சுடுமண் சிற்பம். ஸோ இந்த சுடுமண் சிற்பம் கிடைச்சதுனால நம்மளுடைய நாகரிகம் வந்து வைகைக்கரை நாகரிகம் தான் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆகச்சிறந்த நாகரிகம், தமிழ்நாட்டினுடைய தொட்டில் வைகைக்கரை நாகரிகம் என்பதற்கான ஒரு ஆதாரமாக தான் இந்த சுடுமண் சிற்பம் வந்து நமக்கு வந்து முதல் முறையாக கிடச்சிருக்கு. ஸோ இதை இன்னும் வந்து ஆய்வுகளுக்கு பிறகு, முறையான ஆய்வுகளுக்கு பிறகு இன்னும் ஆண்டுகள் கூடும் பொழுது இது வந்து இன்னும் வந்து 100% வந்து உறுதியாக சொல்லப்படும். ஸோ அதனால தான் வந்து இந்த நாகரிகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை விட வைகைக்கரை நாகரிகம் வந்து நதிக்கரை நாகரிகத்திலிருந்து நகர நாகரிகத்திலும் நம்மளுடைய தமிழன் முதன்மையாக இருக்கிறான். ஸோ நம்மளோட கிடைக்கக்கூடிய பொருட்களும் முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆகச்சிறந்த ஆதாரமாக தான் இந்த மாதிரி சுடுமண் சிற்பம் பார்க்கப்படுது. உருவமே இல்லாமல் கிடைச்ச சுடுமண் சிற்பத்துக்கு உருவம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? கண்டிப்பாக, அதாவது இது ஒரு நல்ல கேள்வி. காரணம் இது வந்து நம்ம இதுக்கு இது பண்ணதுக்கான காரணம், இதை பார்த்துட்டு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு மண், ஒரு களிமண் மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு எதுவுமே இல்லையே, ஒரு சிதலமடைஞ்ச ஒரு இது, ஏதோ ஒரு அலங்கோலமான உருவம்னு சொல்லிட்டு சிலர் வந்து விமர்சனங்களை பண்ணாங்க. ஸோ என்னுடைய நட்புகளுக்கள்லேயும் சில பேர் வந்து புரிதல் இல்லாமல் பண்ணாங்க.
ஸோ இப்போது அவங்க அறியாமையில் பண்ணாலும் கூட, ஸோ அது என்ன விஷயம், அது எதற்காக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான். அந்த சிற்பத்தில் என்ன இருக்குதோ, அந்த நெத்திச்சுவடி, அந்த மூக்கினுடைய அமைப்பு, அந்த காதினுடைய பழமையான உள்ள அந்த தோடு, அதே போல் அந்த கொண்டையினுடைய வடிவமைப்பு, இதெல்லாம் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம எக்ஸாக்டாக 100% கொண்டு வர முடியாட்டியும் ஒரு 70-80% வந்து நம்ம வந்து லைன் டயக்ராமில் பென்சில்லே அதை வரைஞ்சி அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இப்போ காட்டும் பொழுது, ஸோ இது ரெண்டையும் நம்ம ஒரே வியூவில் பார்க்கும் பொழுது பார்வையாளர்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் புதுசாக வந்து பார்க்க, சுடுமண் சிற்பம்னா என்ன, நம்ம வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி, 2600 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன வந்து தமிழன் வந்து சுடுமண்லேயே இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கானா, நம்ம எப்பேற்பட்ட ஒரு கலைநயம் கொண்ட ஒரு நாடு அப்படிங்கிறத ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கும் புரியணுங்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இதில் சிறப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த கண்டுபிடிப்புகளை வச்சு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிற்பக்கலையிலையும் சுடுமண் சிற்பக்கலையிலையும் தமிழர்கள் வல்லவர்களா இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது இது இப்போ இந்த சிற்பக்கலையில தமிழ்நாடுல வந்து நம்ம வந்து பல்லவர் காலம், இந்த காஞ்சிபுரம் நம்ம மகாபலிபுரத்துல உள்ள பல்லவர் காலத்தினுடைய கோவில்கள், குடைவரை கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிற்பத்துல வந்து ரொம்ப கல்லுல வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருப்பாங்க. ஸோ சிற்பக்கலையில வந்து நம்ம தமிழன் வந்து ஏற்கனவே தலை சிறந்தவன்கிற தீர்மானிக்கப்பட்டுருச்சு, அது வந்து நிரூபணம் செய்யப்பட்டுருச்சு. இப்போது அதே போல் வைகைக்கரையிலையும் வந்து அதுவும் நம்ம இப்போ இந்த அகரமகழ்வாயில் கிடச்ச இந்த சுடுமண் சிற்பம், இந்த தமிழ் பொண்ணு வந்து ஒரு மண்ணிலே வந்து இவ்வளவு கலை நேர்த்தி, அதாவது இதை வந்து நம்ம ஒரு பேனாலே வந்து ஒரு பென்சிலே என்னால் வந்து நான் வரையும் போது ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக கண் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அதை பார்த்து பார்த்து கொண்டு வந்தோம். அப்போது வரையும் போதே அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, அதை சுடும் மண்ணில் ஒரு சின்ன ஒரு உருவத்தை அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து சிற்பக்கலையில் அதுவும் வைகைக்கரையிலே வந்து இந்த சிற்பக்கலை வந்து ஒரு ஒரு நேர்த்தியான கலையாகவும் ஒரு எல்லாரும் வியக்கக்கூடிய ஒரு அபூர்வமாகவும் பார்க்கப்படுது. ஸோ அதுதான் உண்மை. 2000 ஆண்டுகள் பழமையான சங்ககால நாகரிகம் சொல்றது எல்லாம் கற்பனைன்னு ஒரு தரப்பினர் பேசிட்டு இருக்காங்க, இந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போது நாகரிகத்தின் தொட்டில் லண்டன் சொல்லி நம்ம இதுக்கு மாதிரி படிச்சிருப்போம். ஸோ இப்போ அதெல்லாம் உடச்சி நாகரிகத்தினுடைய தொட்டில் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இப்போ பார்க்கப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ இந்த புதிய அரசு இப்போது ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அகழ்வாராய்ச்சி பண்ணுறது மட்டுமல்லாமல் புதிய புதிய ஆதாரங்கள் அடுக்கடுக்காக டெல்லி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆதாரங்கள் வந்து ஒரு கற்பனை, ஒரு காவியம், அது வந்து ஒரு புனைவுங்கிறது வந்து ஒரு மறுக்க, அது வந்து ஒரு துளியும் உண்மை கிடையாது. அது காரணம் என்ன, அது என்னங்கிறத இப்போ விளக்குறேன். இப்போது சங்க காலத்தில் வந்து ஒரு பாண்டியர் நாணயம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தினமலருடைய ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பெருவழுதிங்கிற நாணயம், அந்த காயின் மேலே பார்த்திங்கன்னா பெருவழுதினு எழுதியிருக்கும் சங்க காலத்து நாணயம். அப்போது அதே நாணயத்தில் உள்ள பெயர், அந்த பெருவழுதிங்கிற மன்னனுடைய பெயர், நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள் ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண இலக்கியத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியத்தில் அதே பெயர் இருக்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம். அப்போது லிட்ரேச்சரில் ஆல்ரெடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலோகத்திலான ஒரு எவிடன்ஸ், இட் இஸ் கால்ட் மெட்டாலிக்கல் எவிடன்ஸ், அது நாணயத்தில் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போது நாணயத்தில் மட்டும் நம்ம ப்ரூஃப் பண்ணது மட்டுமல்லாமல் இப்போ வந்து நம்ம இப்போ கீழடியில் வந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் வழியாகவும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்போ அதன் அடிப்படையில் தான் இப்போ நாணயங்கள் பார்த்துருக்கோம், அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த நம்ம சுடுமண் சிற்பம் வந்து பார்த்துருக்கோம். இதுவும் வந்து அந்த 2000 பீரியடுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ அப்போது நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் அறிவியல் பூர்வமான ஒரு ஆதாரங்களை கொண்டது தான் நம்மளுடைய வரலாறு. அப்போது இரண்டாம் நிலை வரலாறுக்கு, அதாவது இரண்டாம் நிலை நதிக்கரை நாகரிகம் தமிழ்நாட்டில் இல்லை என்கிற பார்வை இப்போ உடைக்கப்பட்டு ஒரு ஆகச்சிறந்த ஒரு நாகரிகம் நம்ம தமிழ்நாடு தான், அதுவும் ஒரு வைகைக்கரை நாகரிகம் தான் என்பது இப்போ நம்ம வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு கற்பனை, இது ஒரு புனையப்பட்ட செய்தி என்பதெல்லாம் இல்லை. நம்மகிட்ட லிட்ரேச்சர் ஆல்ரெடி இருக்குது. இப்போ அது இல்லாமல் இப்போ அதை நிரூபிக்கிற வகையில் ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள், ஒரு மெட்டலாக இருக்கட்டும், ஒரு சுடுமண் சிற்பமாக இருக்கட்டும், இப்போ 1x1 வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்மகிட்ட இப்போ ரெண்டுமே இருக்குது. ஸோ இனிமேல் வந்து தமிழன் வந்து ஒரு தலை நிமிர்ந்த ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த கலை இலக்கியம் பண்பாடு கூறுகளை கொண்ட ஒரு மனிதர்கள் கொண்ட நம்முடைய சமூகம் என்பது இப்போ வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. ஒவ்வொரு நிகழ்வும் பார்க்கும்போது அது பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாங்க.